ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ராஜா பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டார்லிங் கிருஷ்ணா அவங்களோட டைரக்ஷனில் அவங்களே நடிச்சு வழியாக இருக்கக்கூடிய லவ் மாக்டெயில் 2 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லவ் மாக்டெயில் 2, இந்த படம் லவ் மாக்டெயில் அப்படிங்கிற ஒரு கன்னட படத்தினுடைய செகண்ட் பார்ட். அதோட சீக்வன்ஸ் தான் வந்துட்டு இந்த லவ் மாக்டெயில் 2 அப்படிங்கிற படம். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான படம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபஸ்ட் படம் எடுத்ததுக்கப்புறம் அதோட கண்டினியூஷன், அதோட சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டாவது படம் எடுக்கும்போது மேக்ஸிமம் டைம் அந்த ரெண்டாவது படம் மூத்திக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் கூட சில படங்கள் வந்துட்டு அந்த செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக வந்து அமைஞ்சிரும். அந்த மாதிரி அமைஞ்ச படத்தில் நான் ஸ்பெஷலாக பார்க்கக்கூடிய படம் வந்துட்டு திருஷ்யம். அந்த திருஷ்யம் அப்படிங்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பார்ட் வந்து செமையாக இருக்கும், செகண்ட் பார்ட்ல ஸ்டோரியே கிடையாது. இருந்தாலும் கூட அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அந்த ஸ்டோரியை வச்சு இந்த செகண்ட் பார்ட் சூப்பரா வந்து கொண்டு போயிருப்பாங்க. அந்த இரண்டாவது படமும் ரொம்பவே சூப்பரா அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இப்ப லவ் மாக்டெயில் அப்படிங்கிற இந்த படமும் கூட இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரி எல்லாம் வச்சு செகண்ட் பார்ட் வந்து ரொம்பவே அழகா பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதன் பிரகாரம் ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த படத்தை எங்கே முடிச்சிருப்பாங்களோ அங்கேருந்து இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அவங்க ஒய்ஃப் இறக்கிறதுல வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து அடுத்த 15 நாளுக்குள்ள என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத வச்சு தான் வந்துட்டு இந்த செகண்ட் பார்ட் அப்படிங்கிற அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அங்கே முடிஞ்ச இடத்துலேருந்து இங்கே ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதுலேருந்து அந்த ஒரு மனுஷனோட அந்த லைஃப் ஜேர்னி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ரியலிஸ்டிக்காக கண்டு முன்னாடி காமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் இந்த படத்துடைய கதையும் கூட. ஒரு மனைவி இறந்ததுக்கப்புறம் அந்த கணவன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு எந்த மாதிரியான ஃபீலிங்கில் இருப்பாங்க, அதுலேருந்து எப்படி மூவ் ஆன் ஆகி வெளியே வருவாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு காமிக்கக்கூடிய படம் தான் வந்துட்டு இந்த லவ் மாக்டெயில் அப்படிங்கிற படம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குற விஷயம் வந்துட்டு டார்லிங் கிருஷ்ணா அவங்கள தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். ஆனால் இந்த படத்தில் அவரே டைரக்டராகவும் இருக்கார், அவரே வந்து ஹீரோவாகவும் இருக்கார், அவரே ஸ்கிரிப்டெல்லாம் எழுதுறாரு. ஸோ இந்த மாதிரி ஹோலிஸ்டிக்காக எல்லா விஷயங்களையுமே ஒரு மனுஷனே பண்ணி அதை வந்து இந்த படமாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ இவரே வந்து அந்த விஷயத்தை வந்து டைரக்ட் பண்ணி அதில் வந்து அவரே ரியலிஸ்டிக்காக வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நடிச்சிருக்காருனால சொல்லவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டர் உள்வாங்கி அவர் எழுதின கேரக்டர். ஸோ அந்த விஷயத்தில் அழகாக வந்து வாழ்ந்து அந்த படத்தை மற்றவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி மற்றவங்களையும் வந்துட்டு என்ஜாய் பண்ண வைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணக்கூடிய அந்த ஹீரோ அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு இந்த படத்தோட செம்ம ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அடுத்த பாசிட்டிவாக நான் பார்க்குற விஷயம் வந்துட்டு இந்த படத்துடைய மியூசிக் தான். நகுல் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ இந்த படத்தோட அந்த ஃபீலை வந்து ஃபுல்லாக நம்மளுக்குள்ளேருந்து கொண்டு வர விஷயம் வந்துட்டு அந்த மியூசிக் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டுக்கு வேற ஒருத்தர் வந்து மியூசிக் போட்டிருப்பாரு, இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு வந்து புதுசாக ஒருத்தர் மியூசிக் போடுறாரு அப்படிங்கும்போது அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த கன்யூன் அந்த விஷயங்கள் அந்த ஃபீல் எல்லாம் இருக்குல்ல, அது அப்படியே இந்த ரெண்டாவது பார்ட்லையும் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த சேம் ஆள் இருந்தால் ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். பட் வந்து புதுசாக ஒருத்தர் வந்து அந்த ஒரு ஃபீலை வந்து பிக் பண்ணி அந்த கரெக்டாக இங்கே வந்து கொண்டு வரது அப்படிங்கிறது ரொம்ப சவாலான ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை வந்து இந்த மியூசிஷியன் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். ஸோ நகுல் அவரோட வேலையை பர்ஃபெக்டாக பார்த்துருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து அவருடைய மியூசிக்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த சீனோட ஒன்றி உங்களை வந்து அழகாக வந்து ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த மியூசிக்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம். அழகாக நீ ஃப்ரெண்ட்ஸே காரணம். ஸோ அடுத்த பாசிட்டிவாக நான் பார்க்கக்கூடிய விஷயம் வந்துட்டு ஸ்ரீ அவங்களோட சினிமோட்டோகிராஃபி தான். ஸோ சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ரொம்பவே வந்து ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு சீன் ஆகட்டும், ஒவ்வொரு ஷாட் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் அந்த டோன், அந்த கலரிங், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே ஒரு ஸ்கிரிப்டில் இவங்க எழுதின விஷயம், அது கண்ணு முன்னாடி கொண்டு வரதுக்காக ரொம்பவே மெனக்கெட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து உள்வாங்கி அழகாக வந்து எல்லாம் பண்ணி தந்திருக்காரு. ஸோ அடுத்த பாசிட்டிவாக நான் பார்க்குற விஷயம் வந்துட்டு ஹியூமர் அப்படிங்கிறது தான். அபிலாஷ் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் செமையாக ஹியூமர் வந்து பண்ணியிருப்பாங்க, அதை வந்து இந்த செகண்ட் பார்ட்டுக்கும் அப்படியே கன்யூ பண்ணியிருக்காரு. ஆனால் இதில் என்ன வந்து சோகமான விஷயம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் பார்ட்டோட எண்டில் வந்துட்டு ஒரு சோகமான இடத்துல முடிச்சு செகண்ட் பார்ட் ஆரம்பித்து அதில் காமெடி பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்சான விஷயம். ஸோ அதையும் வந்துட்டு இவர் வந்து செமையாக பண்ணியிருக்காங்க. இந்த ஹியூமருங்கிற விஷயம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இது வந்து கன்ஃபார்மாக நம்ம ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். ஏனாய்த்தோ ஸோ இப்போ வந்து நம்ம இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் நான் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மொத்த கதையுமே அந்த ஹீரோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் சுற்றி மட்டும்தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற போது, மற்ற கேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ கூட வரக்கூடிய அந்த சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் வச்சிருந்துருக்கலாமோ, அவங்கள பற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய எழுதியிருக்கலாமோ, அவங்கள நிறைய வந்து ப்ரெசென்ட் பண்ண வச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை நம்மளுக்கு வருது. ஸோ த்ரூ அவுட் ஃபுல் மூவியுமே வந்துட்டு அந்த ஹீரோ அப்படிங்கிறவங்களுக்கு செம வெயிட்டேஜ் இருக்கு, அவங்கள சுற்றியே படம் வந்து நகர்ந்துகிட்டு இருக்கும்போது அந்த சப்போர்ட்டிவ் ஆக்டர்ஸ்க்கும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்கோப் நிறைய கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு மைனஸாக நம்ம சொல்லலாம். எல்லா நோவனும் வாசி மாடுத்துன்னு தான் ஹேள்தரே. ஸோ அடுத்த நெகட்டிவான பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லவ் மாக்டெயில் அப்படிங்கிற அந்த படத்துக்கு வந்துட்டு பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்க, பெரிய வைடான ஆடியன்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து மலையாளத்திலிருந்தும் தெலுங்குலிருந்தும் தமிழிலிருந்தும் வந்துட்டு அந்த படத்தை ரசித்தவங்க நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்துட்டு திரும்ப வந்து அவங்க லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் பண்ணாமல் கன்னடாவில் மட்டும் ரிலீஸ் பண்ண அந்த படத்தை நம்ம தமிழ் டப் அண்ட் தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையும் வெளியிட்டிருக்கலாமே அப்படிங்கிறத எனக்கு தோணுச்சு. மற்றபடி படத்தில் குறிப்பிட்டு இது மைனஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய எந்த விஷயங்களும் கிடையாது.
ಸಾವು ನನ್ನ ನಿನ್ನಿಂದ ದೂರ ಮಾಡಿರ್ಬೋದು. ಸೋ இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 out of 10 அப்படிங்கிறது தான். ஸோ இந்த படம் பார்க்கலாமா வேணாமா இல்லை கன்ஃபார்மாக பார்க்கலாமா இந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக இந்த படம் இருக்குது. ஃப்ரீ டைமில் கன்ஃபார்மாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல படம் லவ் மாக்டெயில் எப்படி வந்துட்டு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு நல்ல படமாக வந்துச்சோ அதே மாதிரி லவ் மாக்டெயில் 2 வந்துட்டு அந்த படத்தை வந்து ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எல்லோரும் பாருங்கள், நல்ல படம். பிரதியொந்து ஜாக்தல்லு. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல ரிவ்யூவில் வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய் பாய். நான் உங்கள் ராஜா. இன்று போய் நாளை வாரே. ஹலோ ஹலோ, ஏங்க ஏங்க, இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தீங்க, லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணாமல் போனால் எப்படி? எல்லாம் பண்ணி விட்டு போங்க.